அவனும் வருவான் சார். எதிர்பார்த்து போற போறோம். இந்த பேக்க எந்த கண்டக்டர் கிட்ட நீ அடிச்சா சார்? எங்கிட்ட வந்து அடிச்சு வந்துட்டான். நல்லா சார் இந்த கண்டக்டர் புளுரா சார், இவன் டிரைவர் சார், அவன் தான் சார் கண்டக்டர். பராஜி போர்க்கு சார் நாம ஆக் குடுக்குறா சார். யார் ஆக் பண்றது? இப்ப நீ தான் ஆக் பண்ற. கண்டக்டர் டிரைவர்ங்கற, டிரைவர கண்டக்டர்ங்கற. சார் நீங்க கூட பேசிட்டே டக்குனா இங்க பாருங்க சார், இதானா சார் உங்க டக்கு? அவார செகண்ட் கூட ஆக்டிவ் குடுக்குறா சார். அங்க பாருங்க கவுண்ட் போட்டா சார். சார் நீங்க எல்லாமே லேட் சார். அப்ப கண்டக்டர் இவன் மேல ஒரு கம்ப்ளைன்ட் குடுக்கறியா? வேணாம் சார், பாவம் யார் பெத்த பிள்ளையோ, சோத்துக்கு இல்லாம திருடிட்டான். விட்டுருங்க சார். ஓவர்ரா டேய், எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? ஷட் அப். அவர் எவ்வளவு மனிதாபிமானமா பேசிட்டு இருக்காரு, அவர ஏத்து பேசுறானே. ஸ்டாப் இட். இவ்வளவு டயலாக் பேசுறீங்களா சார்? பக்கத்துல வந்து இப்படியே ஆடிக்கிட்டே இருக்காரு. ஷட் அப். திருட்டு பயல, கொண்டாட பேக இந்தயா. தேங்க் யூ சார். தம்பி நீ வண்டில ஏறு. சரி சார். லேட்டா வந்தா இவங்க அடிச்சிருப்பாங்க. பேசுங்க. அவன் கண்டக்டர் தான், இதுதான் அவன் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ். இது எங்க வேணா போய் சொல்லிக்க, உன்னால ஒண்ணும் போடி. ஐயோ, ஒருத்த பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நான் தான் திருடன்னு சொல்றான். இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. யார் கிட்ட நான் பேசிட்டு இருக்கீங்க? பைத்தியக்கார மாதிரி தானா பண்ண திண்டிருக்கா? அவன்ட்டே நடி பேச்சு வாடிங்க. இந்த பைத்தியமே முடிவு பண்ணிட்டாங்களே. டிக்கெட் எங்கம்மா போனோம்? எல்லாம் மாரி சொல்லுங்களே. டிக்கெட் ஹலோ. பஸ்ஸுக்குள்ள வெயில் அடிக்குதா இல்ல மழை பெய்யுதா? இப்படி விரிச்சு வச்சிருக்க மடக்கியா? முடியாதுப்பா. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா பஸ்ஸுக்குள்ளயும் குடபடிப்பானா? யாராவன் யாராவன் குரல் கொடுத்து அடிச்சவனுக்கு ராத்திரியில அடிச்சிருக்கும் போல. ஓ, பெண் குரலா? நான் ராஜேஷன், நீ பாத்தியா? என்னால முன்னால பாக்க முடியலையா? மடக்கியா? என்னாலயும் முடியலையா? என்ன முடியல? உடைய மடக்க முடியலப்பா. குடு. இது எனக்கு தெரியாதா? சாரி. ஐயோ, என் கொடை கிழிச்சான். ஐயோ, என் கொடை கிழிச்சான். என் கொடை கிழிச்சான். ஏய், என்ன மூஞ்சியா கிழிச்சான்? கொடையை தானே கிழிச்சான். உன்னை கிழிஞ்சது என்னதான்? கிழிஞ்சது ஏங்க கத்துற? வேணா வேற கொடை வாங்கிக்க, நான் வேணா காசு தரேன். எனக்கு காசு எல்லாம் வேண்டாம், கொடை தான் வேணும். சரி, நானே வாங்கி கொடுக்குறேன். எனக்கு இந்த கொடை தான் வேணும். இந்த இந்த கொடை கிளியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இதே கொடை கிளியாம வேணும். யோ, உனக்கு கிழியாத கொடை வேணுமா இல்ல கிழிஞ்ச கொடை வேணும்? கிழிஞ்ச கொடை தான், கிளியாம வேணும். அதான் கிழிஞ்சிருச்சே. அதான் கிளியா வேணுங்கற. கிழிஞ்சது போ. குடல் குடுக்குறீங்களே? ஐயா, யாராவது குடை வளைஞ்சு பிச்சை போடுங்க ஐயா. கிராமத்தானே உங்களுக்கு அவ்வளவு அலக்கரமா போச்சா? என்ன குடையை பிச்சை போட்டாங்க? யோ, என் குடைக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா. சொல்லுயா. டிக்கெட் 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 டிக்கெட். ஹலோ, குடை. குடை குடை. நீ எப்ப குடையோட பஸ்ல ஏறின? அது சிவா. என்ன, உங்களுக்காக தானே லேடி ஸ்பெஷல் விட்டுறோம், வரலையா? நாங்க ஜென்ஸ் ஸ்பெஷலுக்காக வெயிட்டிங். அப்படி எல்லாம் ஒரு பஸ் கிடையாது கண்ணே. இருக்குது கண்ணே, பின்னாடி வருது கண்ணே. நீ வண்டி எடு கண்ணே.
கொஞ்சம் சும்மா இருக்குமா, ஒவ்வொருத்தரா கேளுங்க, குடுக்கறேன். என்னது போல ஒவ்வொருத்தருக்கா கூட இந்த விஷயத்துல எங்களுக்குள்ள போட்டியே இல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்லா குடுத்து வளர்த்திருந்தா இப்படி கேட்க மாட்டீங்க. போற இடத்துல குடுப்பான், வாங்கிக்கங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறோம், குடு. முன்னாடி எவ்வளவு இடம் இருக்குது, எதுங்கன்னா முன்னாடி வருதா பாத்தியா? ஆமாப்பா. இப்ப பார் எப்படி எல்லா பீர்களும் முன்னால வந்து என் மடியிலே விழுதுங்க பார். இந்த பஸ்ல தான் பிரேக் அடிச்சா எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி போகுதுங்க. ஏண்டா பாடு பாவி, என்னடா வண்டி ஓட்டுற நீ? பொம்பளை இங்க வண்டியில இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கேரியா சீட்டு இருக்கா உனக்கு? பாட குறைய கசுமான. ஐயா கேள்வியே, ஏந்து போ, வண்டி அங்க இந்த மூஞ்ச பாரு. ஹாய் ஐயா. கொஞ்சம் இருப்பா, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு தரேன். என்ன எழுதுறல்ல டிக்கெட்டா? என்ன ஏம்பாட்ட தடவை காசு இல்லையா? அதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கொஞ்சம் நடந்து காமி. என்ன கிண்டலா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறாங்க? நடந்து காட்டுறதுக்கு எந்த ஏரியாடா நீ? நாத்துக்கு கேக்குறேன். யார் தெரியுமா அவரு? எங்க ஆளு? கேட்டா ஆளு கொஞ்சம் வெள்ளா இருந்தா உடனே உங்க ஆளு கம்னு கேட்டேன். மச்சி நீ தானே மினிஸ்டர் வீட்டுல? நான் எங்கேயும் வேலை செய்யல, ஆரம்பத்துல இருந்தே கண்டக்டர் தான். எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவருக்குதா அந்த ஒன்றை கோடிக்கு அதுவும் எனக்கு தான் தெரியும். வண்டி மூவ் ஆகணும்ல. சந்தேகப்படுற மாதிரி இருந்த ஏழு பேரை பிடிச்சு வச்சிருக்கேன் சார்.
அவ்வளவுதானே? வேன் பின்னாடி ஒருத்தருக்கான் சார். சத்தியமா சொல்ற மூஞ்சல அடிக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க சார். உங்களுக்கு மூளையே கிடையாது. மினிஸ்டர் சொன்னது சரியாதான் இருக்கு. இவனால பணத்தை எடுத்துட்டு எப்படியா மாடியில இருந்து குதிச்சு ஓட முடியும்? கொஞ்சமாவது யோசிக்க வேணா. இதுக்கு போலீஸ் மூலம் வேணாயா? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணும். காம்பவுண்ட் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் செக்யூரிட்டி தான் சார் சொன்னாரு. யாரு நீயா? ஆமா சார். அவனால நிக்க முடியல, அதான் உட்கார்ந்துருக்கான். அதுக்காக இப்படி போட்டு அடிக்கிறது? யார் அடிச்சாங்கன்னு தெரியல. தம்பி ஏப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்ற? சரி போ, பாத்து போப்பா. நான் கூட ரொம்ப பாவம் சார், என்னைய விட்டுருங்க சார். அந்த போலீஸ்கார என்ன போட்டு அடிக்கிறான் சார். என்ன சார் சொன்னீங்க? போலீஸ்காரன் அடிக்கிறா சார். அடிக்கிறானா? இன்னும் அவர் பாத்துக்குவாரு. எனக்கு ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போய் இறங்கிக்கிட்டு வண்டி அனுப்பிச்சுடுங்க. இவங்களை கொண்டு போய் அவங்க இடத்துல இறங்கி விட்டு சீக்கிரம் திரும்பி வா. சரிங்க சார். வணக்கம்மா. என்கிட்ட வெள்ளா இருக்கிறதே பல்லு ஒட்டுதான், அதையும் கழட்டிட்டேயா? உங்களுக்கு இலக்காரந்தா? ஏன்னா நாங்க ஒன்றா பிற்பாய் நடிக்கிறோம் பாரு. ஒன்றரை கோடி ரூபாய் அஞ்சு விட ராஜ மரியாதை வழி அனுப்பிச்சு வர. அந்த ஹேண்டிகேப்ட் ஒன்றரை கோடி அடிச்சவனா? அவன் ஹேண்டிகேப்ட் எல்லாம் ஆக்டியா? பல்ல பஸ்ல கண்டக்டரா வேலை செய்யறாங்க. பாத்து மிது வரங்கப்பா, பாத்து பாத்து மெதுவா. அவனே கடத்துற மாதிரி கடத்தி அதுல காவாசிய பெட்டிக்கல போட்டு உங்ககிட்ட கொடுத்து உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கிறான். இல்ல நாடகம் சார், நாடகம். போன தட என்ன நம்பல நீ? சார் தொப்பிய போட்டு சார், அடையாளமே தெரியல, கூட்டாளி கணக்கா இருக்க. ஆஹா, உள்ள வெளிநாட்டு போனமா? கட்டுக்குள்ள கட்டு கட்டா இவ்வளவு நோட்டா? ஏய் கொண்டே கட் பண்றா. எத்தனை வாட்டி அவன பஸ்ல பாத்திருக்க? ஒரு மூணு வாட்டி இருக்கு சார். அந்த ஹேண்டிகேப் எங்க இறக்கி விட்டு வந்த? பக்கத்துல இருக்க அவைலபிள் இறக்கி விட்டேன் சார். போய் வண்டி ஸ்டார்ட் பண்ண, நான் வரேன். ஓகே சார். ஆமா, அவனை யாருன்னு நீ சொன்ன? கண்டக்டர். அவன் யாருன்னு உனக்கு காட்டுறவா? சார் அவன் இங்க இருக்க மாட்டான் சார், சிக்ஸில டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பான். சிக்ஸியா சிக்ஸியா? ஏன் ஜிப்ல ஏறடா. வணங்க சார். ஒரு ஸ்டூடண்ட் அவனுக்கு காட்டணும். ஸ்டூடண்ட் இல்ல சார், கண்டக்டர். வாய மூடு. பிரின்சிபல் கூப்பிடுவா சார்? வேண்டாம், நான் ஏரியா இன்ஸ்பெக்டர் தானே, ஃப்ரெண்ட்லியா வர்றேன். கவுத்தரம் வாங்க சார். மாய்க்கு
போகுது. இப்ப நான் சொல்றேன் சார், அவன் கண்டக்டர் சார். போட்டு வாயா, பாப்கார்ன் எடுத்துட்டு வா. அட வழி ஊடியா, இடம் வேணாமா? எத்திராஜ் காலேஜ் ஒன்று கொடுப்பா. போங்க போங்க, முன்னாடி போங்க, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். உங்க புருஷனுக்கு எங்க வேலை? எங்க வேலை? பாஞ்சு வருஷமா சும்மாதான் குந்தி நிக்குது, வேலையே இல்லாம. போய் தானே சொல்றேன். சௌக்கியமா வாங்க வாங்க, உட்காருங்க பாது. வணக்கம் ஃபாதர். ஓ தங்கம், சௌக்கியமா இருக்கியா? உங்க அண்ணன் தானே வண்டி ஓட்டுறது, கொஞ்சம் பார்த்து ஓட்ட சொல்லுமா? இந்த ஃபாதர் ஹோமுக்கு தானே? ஆமா. இந்த எது காசு? நீங்க எவ்வளவு உதவி பண்றீங்க? நான் இதை கூட செய்யக்கூடாதா? ஏமா, லவ்னு சொன்னீங்களேன்னு கேட்ட சொன்னா எங்களுக்கு காதல் இருக்கு. உனக்கு தெரியும். என்ன சொன்ன? என்ன சொல்லிருப்ப? அவ்வளத்தில் இருக்க வேண்டிய ஹேண்டிகாப்டு தொழிலதிபர் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு ஜீப்ல போயிருக்கான்னு சொல்லிருப்பேன். பல்லு போயிருக்கோம். தும்பை துளசி நொச்சி ஆள விழுது வேலை விழுது பச்சை கருப்புறம் வேம்பு சோம்பு வெத்தலை போன்ற 18 வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட அரிய 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 தைலம். அரியது என்றால் என்ன? அரியது கேட்கும் வடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஐயனே, கொடியது என்னவோ? கொடியது கேட்கும் வடிவேலோய்
கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை. அதா என்ன புலப்புதா அது, நாலு பண்ணிக்குட்டி வாங்கிட்டாயா, வச்சு காசை வரிசு தரேன். இவங்க கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாட கட்டணும்டா, பாடுறா. அதனிலும் கொடிது நோய், இது நான் சொல்ல சார், அவையார் சொன்னது. கொடி ரமண நோய் எதுன்னு கேட்டா ரொம்ப பேர் எய்ட்ஸ்பா, சில பேர் குஷ்டம்பா. என்ன கேட்டா உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சார், உலகத்திலே ரொம்ப கொடுமையான நோய் கேஸ் ட்ரபிள், அதாவது காத்த பிரிக்கிறது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. சூப்பர் ஐடியா டி, மிச்ச காசுக்கு சாக்லேட் குடுக்கறானுங்க. நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போட்டா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவ வந்து காசு காசுன்னு எழுத்து போட்டாங்க டி. சீக்கிரம் போய் சைக்கிளுக்கு டோக்கன் போட்டு வா. போடி தள்ளு 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 தள்ளு. மகா ஜனங்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மையா உண்மையா தன்மையா ஒரு கதை சொல்ல போறேன், அண்மையில வந்து கேட்டுக்குங்க. அமெரிக்கால புள்ளகுட்டி பெத்த புருஷன் மொண்டாட்டி ரெண்டு பேர், அந்த வெள்ளக்காரனுக்கு பாவம் கேஸ் ட்ரபிள், ராத்திரி தூக்கத்துல டர்ன்னு பிரிச்சு எடுத்திருக்கான். ஏன் புருஷ விட்ட குசு சத்தத்துல என் தூக்கமே போச்சுன்னு கேஸ போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டி கறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாதானே. குசு போடவா கேஸ் போடவா கதை சொல்லிட்டு இருக்கல. இங்க பாருங்க, நம்ம பையன் பிள்ளைங்க சரக்கு அடிக்கும் போது மொச்ச போயிரா அள்ளி மேய்ஞ்சிட்டு ராத்திரி பூரா டர்ரு புர்ரு டர்ரு புர்ருன்னு அடிச்சு பிரிப்பா. ஏயா எங்க அப்ப மறு வீட்டுக்கு புதுசா வாங்கி கொடுத்த அன்றாயும் வேட்டியும் இப்படி கிழிச்சு நாசம் பண்றேன்னு பொண்டாட்டிக்காரி கேட்டா அடிப்படி குலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு தத்துவம் பேசுவான். அதாவது புசுக்கு நசுக்கி விட்டாதான் நாரமா, சத்தமா விட்டா மணக்குமா. ஒரு நாலு பேர் நின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்த மட்டும் டமால் ஒரு குண்டை போடுவான், நாலு பேருமே மூக்க பிடிப்பான். விட்ட வேண்ட சொல்லுவான், எந்த சண்டாலப்பாவியோ விட்டுட்டான்னு. ஏன்னா அவனுக்கு தானே முதல்ல தெரியும், ஐயா கொலகேச கூட ஒத்துப்பாங்க ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன் அதான் அவனுக்கு மான பிரச்சனை. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. பிரச்சனை இல்ல, ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு. நான் கொடுக்கற மருந்த ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க, மேல நாலு காத்து கீழ நாலு காத்து சும்மா பூ மாதிரி பிரியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மலச்சிக்கல். மலச்சிக்கல் மலச்சிக்கல் மனுஷனுக்கு பல சிக்கல். மனுஷன்னா கால மாலை ரெண்டு வேலையும் வெளியேறணும். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி, அதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும் புலத்தோட சேர்ந்து நம்மளும் நறிடுவோம். என்னடா ஒரே கவுச்சியா பேசுறானே, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க சாமி. உங்களுக்கு வேணுமா நேக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா வெடிக்க பாக்குறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு. ஏன்னா சாமி தினமும் காலங்காத்தால குளிச்சு முடிச்சு அவர் கொல்லப்படத்துல இருக்கிற துளசி செடி முழு சுத்தி சுத்தி ரெண்டு இலை பிச்சு திம்பார். நாம் அப்படியா நாய் கரண்ட் கம்பத்தை தேடி அலையிற மாதிரி செடி கொடி எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு சொயின்னு ஒடுக்க அடிப்போம். யாரையும் ஒசியா பேச நினைக்க வேணாம் சார். ஐயமா இருங்க, பல பேரு ஜட்ஜ் இன்ஜினியர் டாக்டர்னு பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த துளசியோட அருமை தெரியும். நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தியும் வைத்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க சார். எடுத்துங்க சார், உங்க பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க சார். எடுத்துங்க சார், எடுங்க, வாங்க வாங்க. என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? இதா சார், இதா சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேப்பீங்க, ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பேப்பர் விளம்பரம் கொடுத்தா நீங்களும் டான்னு போய் நிப்பீங்க. அவனும் இதா சாக்குன்னு உங்களை கோழி குஞ்சு அமைக்கிற மாதிரி அமுக்கி 2000 3000 புடிக்கிட்டு விட்டுருவா சார். நாங்க அப்படி இல்ல சார், உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம். நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு இவர் கிண்டுவாரு. வாங்க சார், வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டில் அது உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகளுக்கு எங்க வைத்தியசாலை கொடுக்குற இனம். வாங்க சார், வாங்க வந்து வாங்கிக்கோங்க. ஒரு பாட்டிலோட விலை வெறும் 50 ரூபா சார். வாங்க சார், ஐயா கொடுங்க கொடுங்க. வேற யாரும் இல்ல, அதான் அதான் ஒரு 4 பாட்டில். வாங்க சார், வந்து வாங்க கேட்டுங்க. Hey!
சொல்லுங்க நிதி நிறுவன அதிபர் அது எப்படியா நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேடைக்கு புளிக்க தள்ளுறேன் ஒரு பைய சிக்க மாட்டேங்கிறான் உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க என்ன பார்த்தாலே கஸ்டமர் நம்புறாங்க இனிமேல் என்ன தப்பு தமிழ தப்பு தப்பா பேசினா நம்புறாங்களா வெளியே போய் வச்சுக்கிறேன் தேங்க்யூ குருஜி நீங்க ஏவிட்டி சிங் பொம்பளை பிள்ளையா கிண்டல் பண்ணிருக்கிறார் பேர் என்னன்றான் கேட்டேன் அதுக்கு போய் மூணு மாசம் உள்ள போட்டாங்க இப்போ நீங்க விரும்புற பொண்ணை விட உங்களை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாடி வசனம் பழசா இருக்கோ தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும் தர்மம் அதை மறுபடியும் வெல்லும் இல்ல சார் அவங்க நிலவு பண்றாங்களா இல்லையோ சாகர வரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பேன் என் பொண்டாட்டி கிட்ட செலவுக்கு காசு கொடுத்து ஒரு தட்டு தட்டின தம்பி என்ன செஞ்சீங்க என்ன செய்யல கேளுங்க பருப்பு விக்கிறதுக்காக வடநாட்டுக்கு போயிருக்கிறார் தம்பி தோரம் பருப்பு கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்புன்னு தமிழே வச்சிருக்கான் தம்பி இந்த தாடிக்காரன் ஆளும் பாஷையும் ஒரு மார்க்கமா இருந்த உடனே அவங்க இவர சாமின்னு முடிவு பண்ணிட்டாங்க சும்மா விடுவாரா சாமி வெள்ளக்காரி முத கொண்டு பல பேர் ஆஸ் பண்ணிட்டாரு அதோட விட்டுருக்கலாம் இல்ல அத்தாவது படிக்கிற புள்ள பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கு தாழ்த்து வாங்கிட்டான் ஏன்னா தர்த்தரம் முடிச்ச மூதேவி உன் கதையினால காரி துப்புற மாதிரி இருக்கு உன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல அவன் கொடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற அடே சிரிப்பு வேற அடியே இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்டர் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த என்ன ஃபாதர் எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள் ஹலோ கடிக்கிறான்டா பரவாயில்ல மேசன் பரவாயில்லையா செருப்பால் அடிப்பேன் அதுக்குள்ள கைகிரமம் முடிச்சு கையில கொடுத்துட்டேன் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் போனா வராதது வந்தா போகாதது வந்தாலும் போனாலும் காணாம போகாதது அதான் சார் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சிருக்கு சார் எம்ஜிஆர் காசு முகம் ரஜினிக்கு மூன்று முகம் இந்த லங்கருக்கு ஆறு முகம் உங்களுக்கு ஏறு முகம் இது சூது கிடையாது சார் பயப்படாதீங்க ஜஸ்ட் டைம் பாஸ் ஒரு காப்பி குடிக்கிற நேரத்தில் காசு சொல்லிட்டு போலாம் சார் நல்லா பாத்துக்க சார் நாலு கட்டம் மூணு கட்ட ராஜா ராணி டைமண்ட் ஆட்டின்
ராஜா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ராணி நாட்டிய பேரொழி பத்மினி, அப்புறம் பாத்தீங்கன்னா சார் டைமண்ட் இருக்கு, ஆட்டின் இருக்கு. இந்த கட்டத்துல இருக்கிற படம் தான் சார் இந்த கட்டையில இருக்கு, இந்த கட்டையில இருக்கிற படம் தான் சார் இந்த கட்டத்துல இருக்கு. அப்படி யாரு முகம் இருக்கிற இந்த கட்டையை இந்த டப்பாக்குள்ள போட்டு கட 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 அடிச்சு கவுத்துற சார். விழுந்திருக்கிறது பார் சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொழி பத்மினி, உலக காதலர் சின்ன ஆட்டின். கவனமா பாத்துங்க, உங்க பையில இருக்கிறது அஞ்சோ பத்தோ எந்த கட்டத்துல வேணாலும் காசு வைக்கலாம் சார். நல்லா பாத்துங்க சார், ஒரு ராஜா, ஒரு ஆர்டிட், ஒரு டைமண்ட். விழுந்த இந்த கட்டத்துல நீங்க அஞ்சு வச்சா பத்து, பத்து வச்சா இருபது. விழுகாத இந்த கட்டத்துல நீங்க காசு வச்சீங்கன்னா அது கம்பெனிக்கு சேர்ந்து போகும் சார். கம்பெனினா என்னன்னு? கால்வயிர் சோத்துக்கு காட்டு கத்து கத்து கட்ட உருட்டுற நான் தான் சார் இந்த கம்பெனி. சரி வைக்கிறான், விழுகாட்டி என்ன பண்றது? நம்பிக்கை வை சார், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. என்ன நம்பி கேட்டவங்க யாருமே இல்ல, நம்பாம கேட்டவங்க பல பேர். வசர் 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 வை, சேப்ல வச்சா செல்லா சார், அள்ளி வச்சா வெள்ளி படம் வச்சு வாங்கிட்டு போ சார். அவசியம் பாப்பா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஓடு சார். போகும்போது என்ன கிளம்பிட்ட? நீ ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவ, நாங்க திருவோடு தெருவுக்கு போகணுமா? சக்தி பாவம்டா. அதா பேய், அதையும் பேய், சீசன் டிக்கெட் அப்ப திட்டுவாரு. என்ன பண்றாங்க அப்ப? பல் டாக்டர். பல்ல புடுங்கிறதுக்கு டாக்டர் வேற, பல்ல புடுங்கிறவன் சொல்லு. எத்தனை பேர் பல்ல புடுங்கி சம்பாதிச்சிருப்பீங்க? இன்னைக்கு ஓ பல்ல புடுங்கிறேன் பார். பேய் இப்ப உருட்டம் பார். விழுந்திருக்கா? விழுகாது, ஏன்னா உருட்ட அப்படி தப்பால முன்னு வச்சிருக்கா. வே 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 வே. பாகம் பிரியா, உன் பங்கு பாகத்தை பிரிக்கிற விடுகல இல்ல, எல்லாம் கம்பெனிக்கு. அந்த முட்டை காசு எடுத்து வை, சேப்பில் இருக்கு பாரு. விழுந்திருக்காது, பார்க்கணுமா? பாத்துக்க. பாடி போலா. ஏய் டொப்பி மூக்கி, கண்ணாமூலியெல்லாம் நோண்டிடுவேன். போடி. இவ்வளவு இப்படியே விட்டுறலாம். பார்க்க கேன சிரிக்கி மாதிரி இருந்துகிட்டு ஜெயிச்ச உடனே எவ்வளவு விவரமா கிளம்பி போக பார்த்த. ரயிலுக்கு நேரமாச்சுன்னு ஒரு பத்து ரூபா உடனே போயிடுறேன். அப்படி மிதி தரத்திரம் பிடிச்ச ஊர் பக்கமே வரக்கூடாது. ஏய் வாச்சி வாச்சி,
வாட்சடு அதை எதுக்கு உடுத்திக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே அதை தான் செய்ய போறேன் கோவிந்தா கோவிந்தா அந்த கழுத்துல காதலுக்கெல்லாம் கழுத்து மாட்டியா அந்த கொச்சக்கர் எடுத்துடா இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம் வேண்டாம் வேண்டாம் அந்த வளையல் எடுத்துரு பாரு சோழி முடிஞ்சு அந்த பையில என்ன இருக்கு பையில என்ன இருக்கு புஸ்தகம் ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன கேட்டியா நிம்மதியா இருக்கா சம்பாதிக்க முடியுதா இங்க வந்து நோய் நோய் நீ ஏன் கருவா பையில இந்த சோறு செமிக்குமாடா எனக்கு செமிக்கியா சரிப்பா உனக்கு இஷ்டம் தானே பண்ணிக்கப்பா தா விடுதா சரி உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன் அந்த பைய வச்சு விளையாடு ஒரே ஒரு தடவை ஜெயிச்சா போதும் எல்லாத்தையும் கொடுத்துறேன் மொத்தமா வச்சுக்கோ இந்தா உன் வாட்சு உன் காசு ஒரு தடவை ஜெயிச்சா போதும் இந்தா வேணா நீயே கூட உருட்டிக்க ஏய் என்னது விடுடா விடுடா உருட்டு நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அதான் சொல்லிட்டார்ல உருட்டு எந்த கடத்துல இருக்கிற பத்மினி ஆ வெச்சுக்கோ கடவுளே உங்களோட சேர்ந்ததே பாவம்டா கண்ணு ஒண்ணு இல்ல காலையில எல்லாம் மறந்து வேறும் பேசாம இருக்கணும் என்னடா அப்படியா கொப்படியா யோ நல்லா காக்காவா கல்ல போட்டு குடிக்கிறக்க இன்னும் கொஞ்சம் ஊத்தியா போதும் போதும் இம்சைக்கு நாங்க ஆள் இல்ல ஏய் ஓல்டு மங்க ஒண்ணு செய்யாதுரா குடிச்சு வளரே நினைக்கூடாது எனக்கு மஞ்ச விட வளர்த்தே ரொம்ப பிடிக்கும் எதுவா சொல்லு அவ காதல விழுந்துட போகுது விலை கேட்டா பாட உனக்கான விழிமேல் வழி வைத்து காதல் தெரியுமா ஹாப்பி சிரிக்கவே மாட்டேங்கிறேன் சிரி சிரி சிரி
அழுகிறாராம கடைசியில இப்படி பட்டி ஊட்டிலடா கோமதி ஏதாவது ஆக்கி வச்சிருக்க கேட்டு பிடி வாங்கி சாவா பேசாம இங்கே படியா என்னாச்சு சத்தி சத்தி எந்த கர்மத்தை குறிச்ச இந்த நான் கருவில அவருக்கு தெரியவில்லை அளவா குடிச்சு தொலைக்க வேண்டியதானே சாப்பிட்டியா ஏய் சத்தி சாப்பிட்டியா என்ன பண்ணிட்ட வெறும் வேற படுக்கிறானு எழுப்புனா இப்படி போட்டு அடிக்கிற என்னமோ தொட விட மாட்டேங்கிறிய எப்படியோ போங்க அங்க ஒரு சாமியார் லாங் ஹேர் கையில கமண்டலம் இந்த காவி டிரஸ் போட்டுக்கிட்டு அவங்க குட் குட் முனி முனிவர் சத்தி தச்சிட்டு தானே போடுவாங்க அங்க பாரு போட்டுக்கிட்டு தைக்கிறாங்க விட்டு ஜாயே ஹோ
ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் கியா ஹோ ரஹா ஹே ஏ ஸ்டூபிட் க்யூ ஐசே பிஹேவ் கர் ரஹே பேசாம என்ன படிக்கிட்டு இருக்கே ஒன் செகண்ட் மேடம் ஏய் ஹலோ அம்த்ரா போன சங்கர்த்ரு யாருக்காவது போன ஏன போட்ட கொன்னே விடுங்க देखो देखो मैंने बोला था ना मेरे को इस गांव में शूटिंग नहीं करनी है इन द डेट्स मनी रत्नम सर के कुर्ते रंदा लडाख लांदे सॉन्ग मुड़चकला இல்ல மேடம் டைரக்டர் சார் தான் ஃபாரஸ்ட்ல பெரிய ஃபாரஸ்ட் ஜுராசிக் பார்க் பிக்சர் ले रहे क्या वो डायरेक्टर आवे சரியான சொட்ட மண்டே உன்கி வஜே से मेरे ये हाल होना आज यहां पर இந்த டேட்ஸ் அவ திருப்பி கேட்டு வந்தா சிறு போல் அடிப்பே ஐ ஹேட் திஸ் ஐ ஹேட் என்னக்கா அது ஓலப்பாயில ஒண்ணு கிரந்த மாதிரி லொட லொட லொடனு பேசிக்கிட்டே இருக்க ஷட் அப் country brut sumartha thookidu poi penna rape panna pora what rape dikka enna pesraanga no ellarku shoot panna pore atenga pa simran kadum kovakaranga nu varamala vandu sariya tha irukku enna patti theriyadhu mariyade erki vittirunga neenga enna pandringa ungalku theriyala shut up what shut up dekha dekha kya dekha dekha इधर देखो उधर देखो सबको देखो शिट किटी मुटी किटी मुटी किटी मुटी किटी मुटी किटी मुटी इधर ना सगळे वडे मारवरे बाले 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 पे भयो दिखरले तूकते केडत पुण्यवती एन्न इंडिया तारगे वांगे दे पळगी सिमरन फराग 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 मारे तो उधर भरता पर पर सिमरन ए इधर लगा मार वा क्या बोल रहा है कहते हैं आप बहुत सुंदर है कहते हैं आप गधे के दूध से नहाते होंगे नहीं बोलो இல்ல சிமரன் அக்கா என்ன மண்டை ஊரா செமட்ட வாஞ்சிருக்க இம்பிட்டு சம்பாரிக்கிறீங்களா கால் ரேக்கு என்ன இதைக்கு வெட்டிங்களா आपके बालों के बारे में मैडम कहते हैं आप इतना कमाते हैं केवल चराने के लिए तेल नहीं कर सकते क्या येने விட்டுங்கடா நான் போய்டறேன் ஏய் என்னமா வந்தன்னா கால்ல வெண்ணெய் தண்ணி ஊத்துன மாதிரி போறேன் பாறேன்னு கிட்டே இருக்க அதானே உடனே காசு வேணும் அகட்டா சினிமாவுல டீல வச்சிருக்க சாவி மாதிரி வந்த ஒரு ஆட்டம் மட்டும் போட நான் குறஞ்சா வருவா என்னடா பாக்குற அக்கா குறிய மாதிரி சொல்றா कहते हैं आप भगवान जैसे इनके सामने आ गए हो एक डांस करने के लिए बोलते என்னமா இவ்வளவு ஓசி பண்ற எங்க ஊருக்கு காந்தியை கைகாசி சவுண்ட் வந்திருக்காரு தெரியும்ல காந்தி எப்ப வந்தாரு வந்தாரு சும்மா வர காந்தி ஜி हां आए थे उनके पैकेट मनी डाल के ओ रियली यस यस रियली நீ மட்டும் வந்த ஆடு அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கறமா காமிக்கலன்னு வந்து பாரு आप डांस करेंगे तो यहां मंत्री बना देंगे ओ यमल இங்க வாரு இதெல்லாம் இப்பவா அப்பவான் கிடக்கு இது மண்டே போறதுக்குள்ள உன் டான்ஸ பாத்துச்சுனா இது வரலாறு இல்ல எழுதிக்கிறவங்கல்ல मरने के पहले एक बार आपका डांस देखना चाहते हैं आफ्टर सीइंग योर डांस ही कैन डाई पीसफुली சோச்சி ஆமா பாத்துங்க கட்ட வேகம் போயிர போது என்னம்மா அவள கிராக்கி பண்ணிக்கிற துபாய் சிங்கப்பூர்னு கண்ட பயங்களுக்கு முன்னுக்க போய் ஆடுவேன் மச்சாதி சடத்துக்கு முன்னுக்க ஆட மாட்டியாமா ஜாக்கே சிங்கப்பூர் மே டான்ஸ் அழகாத ராசா அழகாத ஆடுவ ராசா அழகாத டோன்ட் ஃபீல் சவுண்ட் என்னடா இவன் காமெடி நேரமே மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் ओके बा सत्यम तोल्पदिल्ले ट्रुथ नेवर फेल्स सत्यम यप्पोलुम तोल्किल्ल सत्यम एव जयते निजम निजम की वकटे गेलुपु अदागो पट्ट सर कडल्ले कपल पोदे मोरतले एरोप्लेन पोदे रोटले बस पोदे அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க பாரு அந்த ரயில் பாயிண்ட்ல வாங்கலாம் சார் இப்போ பாத்துக்கிட்டீங்கனா சார் அரேபியா பாலைவனத்துல கிடைக்கிற பேரிச்சம்பழத்துல இருந்து கட்டளகி அனார்கலி கரத்துல கிடந்த கருகமணி வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார் பயணத்தின் போதே பர்சேஸ் ஆரம்பிக்கலாம் சார் யார் வேணாலும் விலை கேட்கலாம்
நீங்க கேட்ட வேலை எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆனா வச்சுக்கோங்க. அதே வேலைக்கு ஒரு அதிசயம் பண்ற சந்தோஷமா கொடுப்போம், வாங்கிக்கலாம். கவனமா கேட்டுக்கங்க. அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்ய ராய், சண்டைக்கு சாக்கி சான், சிரிப்புக்கு சார்லி சாப்ளின், சென்ட்டுக்கு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி வீரவளத்தால் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம். பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம் சந்தோஷமா வாங்கினேன் வந்து பாருங்க சரோஜா தேவி வாட வரும் லூசு பையன் பட்டு புடவை தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் இரும்புக்கு டாட்டா கரும்புக்கு தஞ்சை அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே நெசவாளர் உழைப்பிலே உருவான தரமான பட்டு புடவை சார் கவுன் போட்ட மவுண்ட் பேட்டன் பிரபுவோட பொண்டாட்டி கட்டி பார்த்த அழகான பட்டு சேலை சார் கட்ட ஆள் உசுரோடு இல்லாட்டியும் கட்ட பொருள் இன்னும் தரமா உங்க கண்ணு முன்னாடி சார் தம்பி நான் ஒரு இஸ்ரீவாதியார் உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத டேய் கருவாயா என்னடா சூத்துல மண்ணலி போடுறான் யோ வாத்தி இவெல்லாம் தூடி தானே வந்த பேசாம போடு அப்பேர் போட்ட இந்த பொருளின் ஆரம்ப விலை 100 200 200 200 200 200 ஒரு தரம் 250 250 250 250 மாமி 300 ரூபாய் பா500 600 தான்ப்பா 600 தானா சரி தர மாட்டாங்க போல் 600 வர தரம் 600 ரெண்டு தரம் 600 மூணு தரம் ஐயா பில் கேட்ஸ் சிரிச்சது போதும் காசு போடு இந்தாங்க இப்ப பாத்துட்டீங்களா சார் 2000 ரூபாய் பெருமாள் வந்து புடவைய 600 ரூபாய் கேட்டா கம்பெனி கட்டுப்படி ஆகுமா வாதியர ஆகாது பத்திரமா உள்ளவை இருந்தாலும் மாமி 2000 ரூபாய் புடவை 600 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது டேய் நீ குடுத்தா குடு குடுக்காட்டி போடா எனக்கு வைத்தா கலக்குறது நான் கொக்குஸ்க்கு போறேன் இருந்தாலும் 600 ரூபாய் கேட்ட இவரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி இவரை தெம்புட்டும் விதத்துல கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் படகோட்டி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையிலையும் கழுத்திலையும் மாறி மாறி கட்ட கர்ச்சி இலவசம் பிரேம் போட்டு வச்சுக்க சார் உலகத்துல போனா கிடைக்காது ஒன்னே ஒண்ணுதான் சார் அதான் டைம் அதாவது நேரம் கருதற்கவும் டைம் பாக்குறோம் அடுத்தவன் கழுத்தற்கவும் டைம் பாக்குறோம் ஆயிடுதா மாமே தல்றா அங்க தண்ணியே வரல ஐயோ ஈஸ்வரா பொம்பளை நீ என்னடா போலீஸ் போட்டு பேசுறாங்க
ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்கேன். என்னமோ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறியா? இங்க எப்படி பேச முடியும்? யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாத்துட்டு போறாங்க, அதுக்கெல்லாம் அஞ்சுறாளா நீ? போதும் போதும், இப்பெல்லாம் நான் அப்படி கிடையாது. பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? முந்திக்கு இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். நெக்ஸ்ட். பசன திருவே தூக்குது, என்ன சொல்லப்படுற? ஐயோ கொச்சமா இருக்கு. மஞ்சுக்குட்டி நாளைக்கு பேசலாம். நாளைக்கு கூட காலேஜ் இருக்கே. ஐயோ காச்சல்னு சொல்லிட்டு பால் பண்ணிட்டு வரேன், பேசலாம். டாடா பை. ஜெனிஃபர் ஐ லவ் யூ. உடம்பு பாத்துக்க. டேக் கேர். பச்சக்காரன் பச்சக்காரன் போ போ போ. ஐயோ இவளை விட்டு புட்டு ரெண்டு நாள் வெளியூர்ல நிம்மதியா இருக்க முடியுது? இப்ப பாரு பிரச்சனை பிரச்சனை. ஏமா எதை வித்தா உனக்கு என்னடி? சினிமா பார்க்க போனேன்ல, பாத்துட்டு பேசாம வீட்டு வர வேண்டியது தானே? அப்ப எல்லார் மடியும் என்னால இருக்க முடியாது. தப்பு யார் பண்ணாலும் தண்டனை கொடுக்காம விடமாட்டா இந்த மஞ்சு. கடவுளே, உன்னை பித்தடைக்குவா திருப்பதிக்கு மேலையும் கீழே ஏறி இறங்கணும்? தருதுல தருதுல. ஐ டோன்ட் கேர். ஆனா ஒண்ணு,
நாளைக்கு அவார்ட் வாங்கிட்டு நான் இங்க வருவேன். நீங்க யாரும் தொடக்கூடாது. பயமுடுறே ஜெயில இருக்கிறவன் வெளியே வந்து என்ன பண்ண போறான்னு பதறிட்டு இருக்க. அவார்டு வாங்க போடலாம். அவார்டு ஏய் லங்கரே ஏய் சக்தியை கூப்பிடு. சரி சரி வா, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு. எதுக்கு பொழுதுக்கு இங்க வந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப பாசம் போங்கடா, உள்ள வர வேண்டியதானே? பாலிடெக்னிக் டாக்டர். தம்பி, இந்த தருதலை பெற்றவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பெரிய மனஸ் பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. மன்னிப்பு கேட்டாச்சா? போலாம். இருடி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அதிக பிரசங்கி செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு ஃபீலாப்பு வேற. தம்பி, சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளால நிம்மதியே போச்சு. நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். பிளீஸ். பரவாயில்ல சார், நமக்குள்ள திருப்பி திருப்பி ஒரு ஃப்ராட பார்த்து கும்பிடுறீங்களே. ஆமாண்டி, உன்னை பெத்தம் பாரு, நான் லூஸ் தான். பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேளு. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு தெரியாதுப்பா, அவ எப்படி எல்லாம் கட்ட உருட்டி ஏமாத்துவா தெரியுமா? ஃப்ராட், ஃபுல் ஆஃப் ஃப்ராட். டேய், கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். சொல்லு. என்ன ஏமாத்தி போடுங்க 400 ரூபீஸ், என்னோட HMT வாட்ச், ட்ரெயின்ல நான் கட்டின ஃபைன் 500, இப்ப நான் வந்து போற செலவு 75, இது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லு. இப்பவே உன ரிலீஸ் பண்ண சொல்றேன். ஐயோ, நீ உண்மையிலேயே படிக்கிறியா இல்ல பேண்ட் சட்டி போட்டு ஊர சுத்துறியா? பெரிய சேனாதிபதி சொன்னவன உட்ற போறாங்க. ஏ விட மாட்டாங்க, அவங்கள பிடிச்சாங்க, நான் தானே பிடிச்சு கொடுத்தேன். வாங்கினதுன்னு பத்தல சார். என்ன சார் இது? நான் பாடி சேவனே துணியை துவைச்சிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு வச்சு பாருங்க, ஆகாத காரியம் எல்லாம் பேசுறத. இன்னும் நான் சாத்து சாத்து இழுத்துட்டு போங்க சார். ஏய், என்ன சொன்ன? ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் செய்வா, தெரியும்ல? ஓய், இங்க பார், நான் மனசு வைக்கல, இங்கே கடந்து செத்துருவேன். என்னடா பாக்குற சார்? வெளிய போங்க. ஏய், நீ மனசை கட்டி நம்மளே வர முடியாத? என்னமோ நந்தாவை முடிச்சேன் நந்தாவை முடிச்சேன் பெருசா பீத்திக்கிறிய. அன்னைக்கு கழுத்து பிடிச்சி தொங்கிட்டு இருந்தல்ல, அப்போ உன் பாவாடி அவுத்து விட்டு எஸ்கேப் ஆறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஆ, இது இன்னைக்கு வந்து யோசனை இல்ல, அன்னைக்கே யோசிச்சேன். பொம்பளைங்க பாவம் சும்மா விடான்னு சொல்லுவாங்களே, அதுக்காக விட்டேன். புரியுத? கேமராவில தான் நம்ம சிம்ரனு, ஜோதிகா, சினேகா, மீனா எல்லாரும் எடுத்தேன். அவங்க எல்லாம் சார் ஆயிட்டாங்க. நான் எப்ப சார் ஆக போறேன்னு தெரியல. ஹலோ, அல்டிமேட் சார் அருண் ஸ்பீக்கிங். ஹலோ அருண், நான் யார் தெரியுதா? தெரியலையே, போன்ல எப்படி தெரியும்? அவ்வளவுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறை. புரியல? என்ன விஷயம்? பக்கத்துல தானே இருக்க, போன்ல பேசுற. எனிதிங் சீக்ரெட்? எஸ், ஐ லவ் யூ. ஆனா
உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. டிக்கிலோனா, என்னால நம்பவே முடியல. நான் காண்பது கனவா இல்ல நினைவா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். It's really? Yes. I like black cat. Yeah, I do love you. இத வாயில சொன்னா போதாது. நான் ரிசப்ஷன்ல நிக்கும் போது நேரா வந்து என் கண்ணத்துல கிஸ் தரணும். அப்பதான் நான் நம்புவேன். I am coming. ஒரு சின்ன கேம் டா. இன்னைக்கு உங்க விளையாட்டு எங்கிட்ட காட்டிட்டேன். அலையாதரா? ஓ, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதரா. ஐ ட்ரை நெக்ஸ்ட் டைம் பெட்டர் ஃபிகர். என்னடா ஒரு பிளேட் தான் வந்திருக்கு. இன்னொரு பிளேட் எங்கடா? டேய், ஆல்ரெடி 8 பிளேட் ஆயிச்சுடா. எங்கடா தோசை? அடச்சி, கரடே கேடி. வேற ஏதாவது வேணுமா? அப்புறம் வாங்க சொல்றேன். ஓகே சார். பெரிய வெள்ளக்காரனுக்கு பிறந்தவர், டீசன்ட்டா சாப்பிடுறாரு. டேய் 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 டேய், என்னடா பக்கெட்ல துணி போட்டு அலசற தோசையை அலசற? மச்சான், இந்த சாம்பாருக்கெல்லாம் காசு கிடையாதுடா. உங்கள மாதிரி கப்ளே சாப்பிடுவாங்க. பக்கெட் ரெஸ்டாரண்ட்க்கு வந்தா பக்கெட்லாண்ட சாப்பிடுவாங்க. உன் கூட பெரிய ரோதனையா போச்சு தோழி. டேய், ஏன்டா அவர் உள்ள போட? டேய், அவர் கொஞ்ச நேரம் ஊரட்ட, அப்புறம் எடுத்துக்கறேன். ஹலோ வெயிட்டர், ஒன் மோர் பக்கெட் சாம்பார் ப்ளீஸ். தோசை இல்ல சாம்பார் ஒரு காட்டு காட்ட முடியுதா? சும்மா சொல்ல கூடாது. தோசை விட சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றது? நான் மறுபடியும் சொல்றேன், உன ஆயில் சீல் கைட்டுக்கு போது பாருப்ப, உனக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி வைக்கணும். ஏன்டா பொறாம இல்ல பேசுற? இன்னும் பொறாம இப்படி முக்கி முக்கி சாப்பிட்டா டிசன்ட்ரி தான் சார். பில் வச்சு பாரு. என்ன ரெண்டு பில்? நான் சொல்ல, சாம்பாருக்கு சேர்த்து பில் போட்டுக்காங்க. நோ நோ நோ, சாம்பாருக்குலாம் பில் போட மாட்டேன் சார். இவங்க ஒய்ஃப் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. ஒய்ஃப்? ஐடியா சூப்பரா வொர்க் அவுட் ஆகுது. டேய் விக்ரம், ஸ்வேதா வந்தா பார்த்தா வெயிட்டர் பேசுனு கேட்டு கோச்சிட்டு போறாடா. கொக்குய பார குள்ளலிய கொசபினா பல்லா. ஏய் என்னடா, எங்கடா அவன்? எங்க நழுவு பாக்குற? வாங்க, எங்கடா அவன்? ஐ டோன்ட் அங்கிள். அப்புறம் எதுக்கா இங்க வந்த? சும்மா ஜாலியா பார்த்து. ஜாலியா சுத்தி பார்க்க இதுன பீச்சா? இதுனா தலையில ஏதோ மணில தொங்குது. ஃபேஷன் 2002 கெட்டது போ. ஆமா, நீங்க நாலு பேர் கூடி கூடி தனியா ஏதோ பேசிக்கிறீங்களே, அப்படி என்னதான் பேசிக்குவீங்க? ஒரு சுஷ்மிதா சென், ஒரு யுக்தா முகி, ஒரு ஐஸ்வர்யா ராய், இவங்க மூணு பேரையும் வச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனலே ஆச்சரியப்படுற அளவுக்கு சுத்தி அப்படிங்கிற ஒரு மெகா சீரியலுக்காக போட்டோ செக்ஷன் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆனா இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. இன்டர்நேஷனல் லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து அந்த ஓல்ட் மேனுக்கு புரிய மாட்டேங்குதுடா. அதான்டா உங்க அப்ப. ஓகே ஓகே ஓகே, நக்கலா. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நாளாவே நீங்க எல்லாம் எனக்கு நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ சொன்னேன்ற? சும்மாரா, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் செலவு பண்ண போறேன். உங்க பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எல்லாம் எடுத்து இங்க வச்சிட்டு, அந்த அள்ளு சில்லறையெல்லாம் இங்கேயே கொட்டிட்டு, எங்க கூட ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றீங்க. ஓகே? எப்பா, உன்னை நம்பி நான் வரமாட்டேன். பணத்தோட தான் நான் வருவேன். இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா. லேட்டன்சிய சிட்டி ஆம்ப்ரோ ஸ்டாண்டர்ட் சாட்டர். எதுல எவ்வளவு பணம்? கடவுளே, நீதான் காப்பாத்துறோம்.
எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். ஓகே எல்லா பசங்க அஷ்ட வாங்கடா பர்சவ் கொடு சொல்றேன். இல்ல ஒரு நாளைக்கு எல்லாம் கூட்டி போறேன்னு சொல்றேன்ல. ஆகாத ஹோட்டல்ல நான் கூட்டி ஐயா ஒன்லி நாலு நாள் மச்சான். டேய் சில்லற கூட உண்டே இருக்க கூடாதா பாரா ரிசர்வ் பேங்க் நான் வச்சிருக்கேன் சொல்ற அப்புறமா பேசிட்டே இருக்க சொன்னே. வாடா வாடா ரிஸ்க் எடுக்கலாம்ன்றியா. ஹாய் வா நார்த் இந்தியா ஐ அம் சவுத் இந்தியா. ஹாய் வெஸ்ட் இந்தியன். அடுத்தவங்க பிளேட்ல கை வைக்கற வந்த வாங்க போறீங்க. ஓகேரா தேங்க்ஸ் சார். டேய் நான் அவுன்சியா உலக உருண்டை காதுல மாட்டிட்டு இருக்கு பேஷன்ரா. எஸ் ஆர்டர் அங்க கம் கம் எஸ்கியூஸ் மீ கால கொஞ்சம் கீழ இறக்குறீங்களா முதலாளி என்ன கத்துவா. அதுக்கு ஏன் நீ கத்துற? இந்த ஹோட்டலுக்கு வர்ற கஸ்டமர் குறைஞ்சபட்சம் 5 ரூபாய் கொடுப்பான் அதிகபட்சம் 10 ரூபாய் கொடுப்பான். நம்ம ரேஞ்சே தனி காந்தி 1000 கொஞ்சம் இறங்கு 500 இன்னும் கொஞ்சம் 100 யா இன்னைக்கு நாம நரிமுகத்துல முடிச்சிருக்கோம். சரிங்க சார் உங்களுக்கு என்ன வேணும்? வேணும் அதுக்கு வேற இடம் பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். இந்த ஹோட்டல்ல எந்த ஐட்டம் சூப்பர் ஐட்டமோ அந்த ஐட்டத்தால இந்த டேபிள் எல்லாம் ஃபுல்லா பண்ணியா. அடடடா இந்த ஒரு நிமிஷத்துல ஃபுல்லா பண்ணிறேன். ஐயோ டேய் இங்க வந்திருக்க பார்ட்டி யார் தெரியுமா? சூப்பர் பார்ட்டி. நம்ம ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஐட்டம் க்ராஸ்லி ஐட்டம் சிக்கன் சாண்ட்விச் அப்புறம் சலாட் எல்லாம் எடுத்து வை. காந்திடா காந்தி. அண்ணே எனக்குனே புத்திப்படியும் புத்தி நேத்த விளைச்சதா அதுக்கும் கமிச்சு கேக்குறியா? ஏட்டா வந்துட்டு சார் மாடர் பண்ணிட்டு எவ்வளவு உட்காந்துட்டு இருக்கிறது சார். ஐயா இங்க முதல்ல ஐயா அவனு போய் அப்படியே மச்சானு போய் மச்சானு போய் மாமா போய் போட்டு பாரர் பில் எடுத்துறோப்பா. ஏ சார் அச்சா ஃபுட் அப்படிஞ்சி கேன தனமா இருந்துச்சு ஆர்டர். சரி சரி விடு விடு நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம வந்து ரெசிடென்சி ஜெஃப்ரிஸ் டாச் கோரமண்டல் அப்படிதான் சாப்பிடுவோம். சார் இந்தாங்க சார் பில்லு இருக்கு. அச்சா நான் கேஷ் கொடுக்கவா கார்டு கொடுக்கவாடா? கேஷ் கொடுற சார் டிப்ஸ் கேஷா கொடுத்துருங்க சார். எவ்வளவு இருக்கு பில்லு? பில்லு கம்மியா தான் இருக்கு. சரி 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 மல்லிகை சீட்டு அன்னைக்கு நான் பார்த்தேன் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல அதே ஆளு அந்த பிளாக் செக் ஷர்ட் பாரு. ஓஹோ சரியான தில்லுமுல்ல. என்னடா மார்மடி செட்டு மச்சான் அது ஏன் பர்சுடா? சரி என்ன என்னடா சிரிச்சு வச்சுடா பெங்கடா ஏன் பர்சு? டேய் என்ன பண்ற பர்சு மிஸ் மச்சான் அந்த பொண்ணு வேற பாத்துட்டா. ஏய் உன்கிட்ட அப்பியே சொன்னேன். டேய் ஏன்டா அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மானத்தை வாங்குற? இரா 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 நான் சால்வ் பண்றேன் இரா. வெயிட்டர் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் பர்சு மிஸ் ஆயிருச்சு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அந்த கேஷ் எல்லாம் ரெடி பண்ணி. டேய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியானடா. எல்லா ஐட்டத்தையும் வாங்கி உள்ள தள்ளுங்க. எல்லாம் வீடியோ பாக்குறாங்க. இதுல டிப்ஸ் வேற 100 ரூபாய் தரேன்னு சொன்னேன். சாரி சார். பெரிய மைசூர் மகாராஜா பேரே நினைப்பா. மெக்கமல்ல உனக்கு. ஹாய் 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 ஹாய். இந்த கொண்ட விட்டு வந்தீங்க. நடந்து வந்தா தெரியுமா? வர வேண்டாம்னா விட்டு வந்தா. வந்துட்ட பாத்தியா? மச்சான் நம்ம மட்டும் மாட்டணும். மச்சான் என்ன ஆர்டர் பண்ணிக்கீங்க? தம்பி வரங்க. இவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ எல்லாம் ஒரு பிளேட் டிப்ஸ் கொண்டு வா. அப்புறம் அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். பேரர் உங்களுக்கு நான் கேஷ் போன் பண்ணி கொண்டு வர சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க போங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா போங்க வெயிட் பண்ணுங்க. ச்சே மானம் போச்சு. அன்னைக்கு நான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தனே ஒரு பொண்ணு அவ எல்லாத்தையும் கவனிக்கறா. அத உடறா முதல்ல இத கவனிப்போம். இமத்ரே இருக்கடா மச்சான் அந்த செயின் கல்யாணி கவரி. இதுல ஒண்ணு குறச்ச இல்ல உனக்கு. ரம்யா 1 மினிட் இது வந்துறேன். ஜஸ்ட் மிஸ் மச்சான். ஜஸ்ட் மிஸ் ஆ பர்ஸ்ட் மிஸ்னு சொல்லு. மச்சான் உனக்கு மாவரி தெரியுமா? என்ன பண்றது? ஹாய் ஹலோ. இப்பெல்லாம் மாவரைக்கிறது கூட வழி கிடையாது. அதுக்கும் கிரைண்டர் வந்தாச்சு. பரோ. எஸ் மேடம். மச்சான் நல்லவங்கள கடவுள் சோதிப்பார். ஆனா கேப்ல பில் கொடுங்க நான் செட்டில் பண்றேன். சாப்டவர் கே டேய் அந்த பில்லரா. அடுத்து பர்சோட வரேன். அதுல பணத்தோட வா. தேங்க்யூ மேடம்.
சாரி, ஐ அம் விக்ரம். உங்க அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கௌரவத்துக்கு ஒண்ணு குறைச்சில இல்ல. நெக்ஸ்ட் டைம் உங்க பில்ல நான் பே பண்றேன். டேய், நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கை விட மாட்டா சொன்னான்ல, கால் விடுவான். ஸ்வேதா, குளிக்காம நீ வேற கர்ச்சி கொடுத்து கப்பு பண்ணாத, வெளிய போ. வெள்ளக்காரி முன்னாடி அப்படியே கிருத்திக் லோசன். ஓஹோ, கிளாமரா குடு மச்சான். டேய், அது வெளிய இருக்குடா. ஏச்சி, அசிங்கமா இருக்கு மச்சான். வேற ஏதாவது புதுசா குடு மச்சான். ஏய், அழகிய தீயே. ஸ்மைல் ப்ளீஸ். ஓ, மாரவன மிஞ்சிட்ட மச்சான், மாரவன மிஞ்சிட்ட மச்சான். சூப்பரா. ஏய், நல்லா இருக்கு மச்சான். நல்லா இருக்கு. ஃபைன் டா. தேங்க்ஸ் டா. ஃபைன். டேய் மச்சான், எப்படா இந்த பிரிண்ட் கிடைக்கும்? மறுபடியும் எடுத்தா தான் கிடைக்கும். ஆமா மச்சி, ஃபிலிம் போட்டு எடுத்தா தான் கிடைக்கும். ஃபிலிமே போடலையா? டேய், என்னடா ஃபிலிம் காட்றீங்களா என்கிட்ட? வெள்ளக்காரைய கூப்பிட்டு அங்கங்க ஆங்கிள் பார்த்து போட்டோ எடுக்கிறீங்க. நான் உள்ளூர்காரன், அது உங்க ஃப்ரெண்ட் மண்ணின் மைந்தன், என்ன கேவலப்படுத்துறீங்களாடா? டேய், உனக்கு ஃபிளாஷ் வந்ததே பெரிய விஷயம், வெளிய போனி. ஏய், ஏய், டோன்ட் வரி, நெக்ஸ்ட் இயர் சேம் டே சேம் டைம் நான் உன்ன போட்டோ எடுக்கிறேன். டேய், நீ பிலிம் போடாம தான்டா போட்டோ எடுத்திருக்கீங்க. நான் கேமரா இல்லாமலே போட்டோ எடுத்தவனுக்கு போஸ் கொடுத்தவன்டா. பல்லக்கு குய்ய பரகிய மக்கரேன், பல்லக்கு குய்ய பரகியம். ஜென்டில்மேன், கருத்த பரிமாறிக்கங்க. சரியான ஆளியா? வியாபாரம் எல்லாம் எப்படியா இருக்கு? எங்க சார் நல்லா இருக்கு. எப்படியா நல்லா இருக்கும்? இந்த மாதிரி பேப்பரை வாங்கி போட்டா அவன் வருவான், படிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பிசினஸ் டெக்னிக்கே தெரியல. அது ஏடியா ஏடியா சார், சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார், சும்மா சாப்பிடுங்க சார், சார் நல்லா சாப்பிடுங்க சார், சாப்பிட சொட்ட சாப்பிட்றேன், சாப்பிடுங்க. ஏ, ரெண்டு போன் விட்டா போகிறேன். ஆ, இது ரெண்டு ஆஃபீஸ் போட்டு சரி சார், சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். சார், உழைக்கிறது எதுக்கு சார்? சாப்பிட தானே சார், சாப்பிடுங்க சார். கலசை பற்றிலாம் கவலைப்படாது, பணம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போகும் சார். ஆ, சாப்பிடுங்க. ஏய், இதெல்லாம் யாரும் பண்ணால் நல்லா கற்றுக்கோ. சாப்பிடு, சாப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ. சார், காசு கொடுத்துருப்போங்க சார். எவன் சாப்பிட்டானோ அவன்ட்ட வாங்கிக்க. என்னடா மிக்சிங் இது? என்னடா மிக்சிங் இது? ஏண்டா ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னடா மிக்ஸ் பண்ணி நீ வச்சிருக்க? என்ன கொண்டு கொலை அறுத்துருவோம் உன்னை? விட்ற, இதை எடுத்து குடி பண்ணி விட்ற. ஏம் அட்ட பாவி, ஏன் முன்னாடியே குடிக்கிற நீ? ஏன் முன்னாடியே குடிக்கிற நீ? போயிடா, கீழே போயிடா, போயிடா. உன் சங்கா இருக்கிறம் பர்றா. என்னடா அந்த சிவப்புகளை துண்டு மனசுல ரெட்டு நினைப்படா உனக்கு? உன்னை கொல்றான்டா இன்னைக்கு. ஏன்டா குடிச்சிட்டு கொலப்பட? என்ன மச்சாது? ஏன்டா சிட்டுக்குள்ள யாருன்னு தெரியாதா? எவ்வளவு கவலை கொல்லு, கொல்லு. உங்க அப்பாடா இது? அப்பாவா? மாடல் மதுமிதா பக்கத்து வரும்போது அழகு பாத்துருக்குல்ல? உனக்கு மாட்டாதுரா. குளிர்ந்து மாமா. டேய், என்னடா சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க? அள்ளு சில்லற எல்லாம் ஃபிகர்களை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மட்டும் என்ன கேன நினைச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபிகர் மடிச்சு காட்டுறேன்டா. உனக்கு சூப்பர் ஃபிகர் ஒன்று மாட்டும் இப்போ. அங்கே பாத்தியா, சம ஃபிகர்ல மச்சி, சூப்பர் கரெக்டா? அது அட்ரஸ் என்ன தெரியுமா? F3 நம்பர் 16 நுங்கம்பாக்கம் ஹை ரோடு, நம்பர் 32 36. ஆமா, ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றா மச்சி. ஆமா, நீ போய் ட்ரை பண்ணு, கண்டிப்பா மாட்டு.
என் லெவலுக்கு இது ஓகே மச்சான், மூவ் பண்றேன். பல்லக்கு குய்ய பற கிய மக்கள் கால் டாக்ஸி புக் பண்ணிக்கோ. கால் டாக்ஸி என்ன மச்சான், கவர்மெண்ட் வண்டியா வந்து கூட்டி போயிரோம். டேய் என்னடா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல மச்சான். அது ஃபிகரே இல்ல, பொம்பள போலீஸ். நீ கவனி வேடிக்கை. பல்லக்கு குய்ய பற கிய மக்கள். எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் a minute for 2 minutes. ஒரு சின்ன பிரச்சனை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மலமலன்னு இருக்கிறதா சொல்றாங்க, ஆனா எனக்கு இல்ல. புரியுதா உங்களுக்கு? சோ எனக்கு அந்த ரேஞ்சுக்கு தேவையில்லை. ஒரு வத்தலோ தொத்தலோ க்ளோஸ்ல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ரேஞ்சில், வெரி சாரி, உங்கள மாதிரி ஒரு எரால் கம்பெனி ரேஞ்சில கிடைச்சா கூட இட்ஸ் ஓகே ஃபார் மீ. அண்டர்ஸ்டாண்ட் டார்லிங்? இங்க பாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தெல்லாம் பொண்ணுங்கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஒரு பொண்ணை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே ஆ அப்படிமே, அது லுக் விட்டுச்சுனாக்கா இஸ்கும்பே, டக்குனு பஸ்ல ஏற்றுன்னு வச்சுக்கோங்க, கைகாலெல்லாம் விளையாட அப்படியே. புரியுதுங்களா? ஆமா, அடி வாங்குறதுல எஸ்கே பாயில கிளம்ப கிளம்ப. சரி சரி, டேய் நானும் வரேன். அப்ப அந்த ஈவ்டிசிங் எது? ஈவ்டிசிங் சே, நம்ம தில் 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 விக்ரம் தெரியுமா, அந்த மாதிரி கலாய்க்கிறதே போலீஸ் தான். அதுலயும் லேடிஸ் போலீஸ பார்த்தா அல்வா திங்கிற மாதிரி அப்படியே ரோட்ல ஓட விடுவா பாத்துக்கவே. என்ன லுக்கு விடுற? அதை விடு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ நானும் லவ் எல்லாம் பண்ண வேணாம், புரியுதா? நம்ம ரெண்டு பேரும் நாலு நாலு பீச்சு ரோடு இப்படி ஜாலியா சுத்துவோம். ஒன்ன விட பெட்டரா இன்னொரு ஃபீர் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நான் கழட்டி விட்டுறேன். ஓகே, நான் இப்போ ஒண்ணு லவ் அடிக்கிறேன், நீ அடிக்கிறியா? எக்ஸைட்டிங்களா? ஐயோ அடிச்சிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி செக்ஷன் நேரா போங்க மேடம். தேங்க் யூ. வாடி வாடி நாட்டுக்கட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மேடம், இங்க ஃபிகர் செக்ஷன் எங்க இருக்கு? சாரி, எஸ் சாரி செக்ஷன், எஸ் ரைட்ல போங்க. வாங்க மேடம், இத பாருங்க. ஏய் இல்லடா, டிரஸ் எடுத்து ட்ரையல் ரூம் பக்கம் வந்து அப்ப அடிச்சா போதும். ஓகே, நம்ம ட்ரையல் ரூம் பக்கம் வெயிட் பண்ணலாம். வா 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 வா. ஏய் என்னடா பண்ற மச்சான், ஒரிஜினலா தான் கொடுக்க முடியல, பொம்மைக்காவது கொடுத்துக்கறேன்டா. டேய் இந்த பொம்மை மொழு மொழுன்னு இருக்குடா. என்னடா பின்னாடி அடிக்கிறீங்க? ஏய் ஒரிஜினலா மச்சான், இந்த கேட்ச். நீங்க பொம்மை நினைச்சு தெரியாம அடிச்சா இருக்க அவரு. நீ ரொம்ப சொதப்பற, மாட்டினா ரிவிட் அடிச்சிருவானுங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்த திருட மாதிரி திரு திரு முழிக்காத. அவ்வளவு உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆட்டோவே பார்க்காதவன், எப்படி ஓட்ட போறான்னு டென்ஷன்ல இருக்கேன். அதை பத்தி உனக்கெல்லாம் கவலை, நம்ம வந்த வேலையை ஒழுங்கு கவனிக்கலாம். ஓகே, இந்த புடி பாப்பலாம். ஒரு சந்தேகம், ஒரிஜினலா பொம்மையா? டேய் இவ்வளவு நேரம் என்ன பண்றானுங்க? பிரியா ட்ரைல போறா, வாப்பலாம் வாப்பலாம். ஓ இப்ப கரெக்ட் பண்ணலாம் வா. இங்கடா அங்க வா வா வா. இத பேக் பண்ணிடுங்க. வா 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 வா. சாரி லோபிங். இங்க பார பிரியா. காதல் கண்ணும் கண்ணும் சம்மந்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன். ஆனாலும் எவ்வளவு நேரம் தான் கண்ணிலேயே பேசிட்டு இருக்கிறது? இன்னும் மணிரத்னம் காதல் கண்ணத்தில் முத்தமிட்டாஜா காதல் அடியாத்தாடி. என்ன பாருங்க, அந்த பொண்ணு யாரு எதை பத்தி? இங்க பாரு, நான் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், மூணு மணி நேரமா மொக்க போட்டு இப்பதான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இடத்த கழிப்பாங்க. ஏண்டா நீ என்னடா என்னடா சொன்ன? போலீஸ்காரிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சு, அதுவும் லேடிஸ் போலீஸ் கிட்ட. என்னெல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னா உலக அதிசயத்துல எட்டாவது அதிசயம் நான் சொன்னேன். பாரா எப்படி இருக்கான்னு. ஏண்டா சொட்டத்தலையா, சின்ன வயசுலயே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர் ஈர லாரா தெரியுமா? அவர் அது பிரெயின் லாரா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க, நான் லவ் கண்டிப்பா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த பொண்ணு ரெண்டு வார்த்தை பேசிக்கலாமா? பேசுறா பேசு, பாத்தியா? லவ் லெட்டரா, லவ் லெட்டரா எனக்குன்னு முடிவாயி போச்சு. காதல் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுல இங்க இங்க நிச்சயிக்கிறது. எனக்கு பிறவிலேயே இரண்டு காதும் கேட்காது, வாய் பேசவும் வராது.
அட்ரஸ் கேட்டு வந்த என்னை 3 மணி நேரம் மொக்கை போடுகிறான். தயவு செய்து காப்பாற்றவும். You know my personality. Hey, Adam Fuse. குத்தாளாரு மாதிரி சொல்லி விட்டுக்கிட்டு இருந்த. மணி 5 ஆச்சுன்னா டான் போன் வரும்னா மணி 5 கழிச்சு உடனேங்கானா. ஏய் கொஞ்சம் சுமாரா. எங்க அப்பா நான் இருக்க போறேன்டா. அவனுக்கு எங்கடா போன் பண்ண தெரியுது. ஹலோ சார், நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட் இருந்து பேசுறோம். லைன் சரியா இருக்கா? ஏய் எல்லாம் சரியா இருக்கு. யாருப்பா? டெலிபோன் டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இந்த டென்ஷனுக்கு தான் மச்சான் நான் யாரையுமே லவ்வே பண்றது. உன்னை எவ லவ் பண்ணுவா? அது நீ சொல்றிய. தேங்க்ஸ் மச்சான். ஹலோ ஹலோ, திஸ் இஸ் 841576. ஏய் ராங் நம்பர்ரா மச்சான். இந்த சிம்ரன்ட் இருந்து கூட போன் வந்துரும் போல இருக்கு. ஆனா இந்த சுயதாட்ட இருந்து போன் வர மாட்டேங்குது. அந்த கூப்பிடு. ஓகே சரி. உன்னை பத்தி இப்பதான் புகழ்ந்து சொன்னேன். நீ எல்லாத்துலயும் கரெக்ட். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நீ லேட்டு. யார்கிட்ட என்ன பத்தி பெருமையா சொன்ன? வேற யாரு? எல்லாம் ஓ ஆளுதா? ஏன் ஆளா? இப்பதான் உன்னை கேட்டு போன் பண்ணாரு. யாருன்னு தெரியுதா? ஏய் இவன் நடந்த ஒரு நியாயம் இருக்கு. நீ குறுக்கு நடந்து இருக்கற. அதை ஏற்கனவே அவன் நடந்துட்டல. சரி நட. ஆமா ஏண்டா போனே வரல? அது எப்படா வரும்? ஏண்டா? அதான் சனியை முடிச்சு நீ வந்துட்டிய. ஏய் டேய், ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ என்னவோ. என்னடா அவன்? இல்ல மச்சான், அவன் ரொம்ப திமிர் பிடிச்ச மச்சான். அவளை சீக்கிரமா போன் பண்ண மாட்டான் எனக்கு தெரியும்டா. என்ன ஐயா வீட்டு விட்டு வெளில போறீங்களோ? போப்போ, உன் வயசுல நானும் ஆயிரம் வீட்டு விட்டு வெளில போயிருக்கேன். இப்ப யார் வீட்டு விட்டு போறதா சொன்னா? நான் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அவசர அவசரமா எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். ஆமா, எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைச்சா எப்படி? இதுக்குதான் இதுக்குதான் அவங்க கிட்ட பேச்ச வச்சுக்கிறது இல்ல. உங்களால இந்த ட்ரெயின் மறைய வைக்க முடியுமா? என்னடா லைனை போயிட்டு மறைய வைக்கிறேன் உரைய வைக்கிறேன்னுட்டு? அதெல்லாம் பிசி சேர்த்த மாதிரி பெரிய ஆளுங்க பண்றது. நாங்க ஏதோ லோக்கல் லோக்கல் தான் செய்வோம். இப்ப நான் இந்த ட்ரெயினை மறைய வச்சேன் என்ன விளையாடுறியா? இது உனக்கே ஓவரா தெரியல. இப்ப நான் மறைய வச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய் கர்நாடகாவில இருந்து காவிரி திணி தவிர வேற எதை வேணாலும் கேட்டா தரேன். உலகத்துல எதை வேணாலும் கேட்டா தரேன். அப்படியா? ஆமா. இப்படி வாங்க. ரெண்டு பேரும் காது மூடுங்க. என்ன காது கட்டி வித்தையா? ஏய் வாய மூடிட்டு அப்படியே நில்லுங்க. என்ன மறைய வைக்கிறானு? நம்மள மறைய வைக்கிறானா? பயணிகள் கவனத்திற்கு, சென்னையில இருந்து மும்பை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் புறப்படும் பாருங்க. உண்மையிலே ட்ரெயின் மறைச்சிட்டாண்டா? எங்கடா ட்ரெயினை காணோம்? எப்படிடா? எப்படி எப்படிடா? யோசி வைங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். பா, இவ்வளவு பெரிய ட்ரெயினை மறைய வச்சிட்டானே, செட்டில் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இரு விட்டு நான் வாஜ்பாய் பேசிக்கிறேன். டாடா கட்டு. டேய் டேய் சொல்லிட்டு போடா. எல்லாமே போச்சு. என்ன மும்பை எக்ஸ்பிரஸ் காணுமே? அழுத்த வந்த குரங்கு தலையை வச்சுக்கிட்டு என்னடா மும்பையை காணா அம்பையை காணா? நாங்களும் ஆத்தாரம் தெரிவிச்சுக்கோ. போடா போடா. சந்தன வெயிலா பகலா இரவாடகின் நகலா மன்னிகை மழையா மன்மத சிலையா யாரோ நீ யாரோ? சாரி தெரியாம போட்டுச்சு. ஒண்ணுல சும்மாதான் கத்துறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் குடிக்க தண்ணி இருக்கா? இல்ல. என்கிட்ட இருக்கு வேணுமா? ஓ வேணாமா? என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறீங்க? ஓ மேஜிக் அப்ளவா? இதுல பேஜ் நம்பர் 45ல யங் கேர்ள்ஸ் எந்த கலர் சுடிதார் போடுறாங்களோ அதே கலர் துப்பட்டா போட்டா அழகா இருக்கும்னு எழுதி இருக்கோம். நீங்க கூட அந்த மாதிரி போட்டுருக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க ஒண்ணு இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஐயோ நான் சொல்லுங்க, இந்த புக்ல பேஜ் நம்பர் 45ல பாருங்க. வேணாம். காபி 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 காபி. ஹலோ, ரெண்டு காபி கொடுப்பா? எனக்கு காஃபில ஒண்ணு வேண்டாம். ஐயோ நான் உங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு தான் சொன்னேன். ஏன் நான் ரெண்டு காபி சாப்பிட கூடாதா? ஐயோ எனக்கு காஃபியே வேணாம், நீ போப்பா. காபி காபி காபி. அடடா, இந்த ட்ரெயின்ல யாரோ சூப்பரா லோ பண்றாங்க. ஆமாங்க, ரெண்டு ட்ரெயின் ஹார்ன் அடிச்சு எதிர எதிர கிராஸ் பண்ணா அந்த ட்ரெயின்ல ரெண்டு பேர் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? இல்ல நம்ம முதல்ல டிராவல் பண்றோம், உங்களுடைய பேசி ஃப்ரெண்டா இருந்தா மேம்தான். நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டாம். ஐயோ நீங்க சொல்ல நல்லா நான் கண்டுபிடிச்சிருவேங்க. பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க. டிக்கெட் ப்ளீஸ். எஸ் சார் ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். சுப்ரியா கோயம்புத்தூர் போறாங்க. நீங்க திவ்யா தானே? உங்க பேர் திவ்யா தானே? ஓ திவ்யாவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. கீப் இட் அப் கீப் இட் அப், வெரி குட். இந்த திவ்யா, இந்த திவ்யாங்கிற பேர் திவ்யா, ரொம்ப அழகா இருக்கு திவ்யா. இந்த திவ்யாவை நான் சின்னதா திவ்யன் கூப்பிட போறேன் திவ்யா. ஓஹோ, இன்னொரு தடவை பேசுனீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். டேய், நல்லா தின்னு கப்ப காருல போறியா? சார் சாரிடா, டக்குன்னு பார்த்தோம்னா ஓனிஸ் குப்பை தொட்டு மாதிரியே இருந்துச்சுடா, அதான் உள்ள போட்டேன். கலரப்பா சொல்லு பண்ணா, கவலைப்படாத விடு. சொல்லுவீங்கடா. யாரோ ஒரு பொண்ணு அவளோட கனவெல்லாம் யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம இப்படி லெட்டரா எழுதிருக்கா. ஏதாவது டிராமா டயலாக் இருக்கு, தூக்கி போடுறான். எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கா, இத போய் நீ கிளிக்க போற? முதல்ல உன் ஜீப்புக்கு ஒரு கவர் வாங்கி போடுறான், காகிதத்துல இருந்து காக்காய்ச்சி வரைக்கும் உள்ளதான் வந்து விழுது. ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ ஹலோ பாத்தியா, இவனுக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி விஐபி எல்லாம் வரவழைச்சிருக்கேன். இவன் தெருவுல வித்து காட்டுறோட ஊசிட்டு வரோம். இதுக்கு தான் நீ வர மாட்டேன்னு சொன்ன? ஐயோ ப்ளீஸ், இன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி சட்டையை ஆரம்பிச்சிடாதீங்க, சும்மா இருக்க. நீ வா சந்திரம். ஏய் டேய் சார், மேஜிக்ங்கிறது எவ்வளவு பெரிய கலை, அது தெருவுல வித்து காட்டுற குரங்காட்டி லெவல்ல கொண்டு விட்டீங்களே. அப்ப நீங்க குரங்காட்டியே இல்லையா? வர, ஒரு பாம்பாட்டி நம்மள குரங்காட்டிங்க. வர, கண்ணாடியில போய் பாரு, கர்நாடக சாங் மாதிரி இருக்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. என்ன சந்திரம், இவ்வளவு லேட்டா வர? ஹோம் பர்த்டே பார்ட்டிக்கு. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? டாக்டர் கிட்ட உத்தரவு தருகிறியா? உன் கர்ச்சி பட்டு. எனக்கு எப்படி? வாடா பாபி, பிசினஸ் மேக்னட். அடுத்த டார்கெட் என்ன? சென்னையா? இது அபிஷியல் விசிட்லடா.
என் சிஸ்டருக்காக பர்சனல் விசிட். ஓ ஹலோ இங்கமா. ஹேப்பி பர்த்டே. தேங்க்ஸ் எ லாட். ஹேப்பி பர்த்டே டு யூ. டேக் கேர். சரி வாங்க நம்ம அங்க போவோம். என்ன சந்திரு, எவ்ளோ லெட்டர்ஸ், எவ்ளோ ஈமெயில்ஸ், எதுக்குமே ரிப்ளையே இல்லையே. கொஞ்சம் பிஸி. ஆமா பிஸி தான், பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பழகுறோம்ல, பாம்பே வரும்போது ஒரு தடவையாவது வந்து பார்க்க கூடாதா?